மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதியில் ஒரு செய்யுள் பகுதி. நமக்கு வந்து அதை வந்து ஒரு கவிதை தொகுப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கவிதை தொகுப்பு, இளைய தோழனுக்கு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு பார்த்தோம்னா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு எழுத்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த கவிதை தொகுப்பானது பார்த்தோம்னா இந்த பாடல் நம்முடைய 8ஆம் வகுப்பு செயல் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல இந்த கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா மு மேத்தா. இந்த மு மேத்தா அப்படிங்கிறத பார்த்தோம்னா திரைப்படங்களிலுமே பார்த்தோம்னா பாடலை வந்து இயற்றியிருக்கிறார். திரைப்படங்களிலும் பார்த்தோம்னா பாடலை வந்து இயற்றியிருக்கிறார். வானம்பாடி கவிஞர்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம். புதுக்கவிதைகளினுடைய முன்னோடி என்று இவர் வந்து அழைக்கப்படுகிறார். புதுக்கவிதைகளினுடைய வளர்ச்சியில் பார்த்தோம்னா இவர் ஒரு முன்னோடியாக காணப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவரை இயற்றிய நூல்கள் என்னென்ன? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, இதெல்லாம் பார்த்தோம்னா இவர் இயற்றிய நூல்கள். இந்த நூல்களில் இவருக்கு மிகச்சிறந்த விருதினை பெற்றுத்தந்தது எந்த நூல்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாயத்து அடுத்த வீடு அப்படிங்கிற ஒரு புதுக்கவிதை நூல் தான் பார்த்தோம்னா இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்தது. சாகித்ய அகாடமி சிறந்த நூலுக்காக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த நூல்களை பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுப்பாங்க. அப்படி இவருடைய நூல்களில் பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கிய நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாயத்து அடுத்த வீடு அப்படிங்கிற நூல் வந்து இவருக்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுத்தந்தது. இவருடைய மு மேத்தா அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த பாடல் நமக்கு வந்து இங்கே வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து முன்னேறணும், எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் போராடணும் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டீங்க. இந்த பகுதி பார்த்தோன்னா நமக்கு வந்து மனப்பாட பகுதி. இந்த பகுதி பார்த்தோன்னா நமக்கு வந்து மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா சென்ற வகுப்புகள் எல்லாமே ஒரு சில மனப்பாட பகுதிகளெலாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியிலையும் இந்த பகுதி வந்து நமக்கு மனப்பாட பகுதி. இந்த பகுதி நீங்கள் வந்து நல்லா தெளிவாக படிக்கணும், படித்து எழுதி பார்க்கணும். வாசித்து பாருங்கள், முதல்ல நல்லா வாசித்து பார்த்துட்டு அப்புறமேல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா படித்து எழுதி பார்க்கணும். சரி, இப்போ நம்ம இந்த கவிதைக்கு போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடலில் இரண்டு கைகள் இருக்கிறது. நம்முடைய மனிதனுடைய உடலில் பார்த்தோம்னா இரண்டு கைகள் பார்த்தோம்னா இருக்கிறது. அதே மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கை இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக பார்த்தோம்னா தன்னுடைய ஆற்றலை கொண்டு யார் வந்து போராடுகிறார்களோ அவர்களாக பார்த்தோம்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவார்கள். ஒரு சிலர் அப்படி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த வழிமுறைகளை இந்த கவிதை தொகுப்பில் ஆசிரியர் வந்து நமக்கு எடுத்துக் கூறுகிறார். ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். அதாவது பார்த்தோம்னா உன்னை பாராட்டுவதற்கு யாரு இல்லைன்னு சொல்ல நீயே கவலைப்படாத. உனக்கு பாராட்டுக் கொள்வதற்கு, உனக்கு புத்துணர்வு ஊட்டுவதற்கு நீயே தகுதியான ஆள் அப்படின்னு சொல்றார். யாருமே நமக்கு வந்து கை விழுக்கிறதுக்கோ பாராட்டு சொல்றதுக்கோ ஆட்கள் இல்லை என்று வருத்தப்படாது. உனக்கு வந்து நீயே வந்து புத்துணர்வு ஊட்டக்கூடிய திறமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதற்கு நீயே சரியான தகுந்த ஆள் அப்படின்னு வந்து மு மேத்தா சொல்கிறார். ஓடி வந்து கை விழுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை விழுக்கிக்கொள். அதற்கு அடுத்து பற்றி பார்த்தோம்னா தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. இந்த இடத்துல தூங்கி விழுந்தால்னா தூங்கி விழுந்தோம்னா அந்த கருத்தை வந்து நிறுத்த சொல்ல
சோர்வாக இருந்தோம்னா, இந்த பூமியில நாம் சோர்வடைந்து இருந்தோம்னா படுக்கை ஆகிறது அப்படிங்கிறது என்ன பொருள்னா நோயை பற்றி சொல்றாங்க. நாம படுக்கக்கூடிய படுக்கையானது நோய் படுக்கை ஆகிறது. நாம் வந்து இந்த பூமியில சோர்ந்து படுத்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து நோயை ஏற்படுத்துகிறது. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது. இந்த பூமியில சோர்ந்து விழுந்தால் அப்படின்னா அது வந்து நமக்கு நோயை உண்டாக்கக்கூடிய படுக்கையாக மாறிவிடுகிறது. அதனால விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. அதனால நம்ம வந்து விழிப்புடன் நடந்தோம்னா அதுவே நமக்கு பாதையாகிறது. ஓடி வந்து கை குலுக்கு ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு பாதையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. சரி, நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ அதாவது நாம் வந்து விழித்தெழக்கூடிய திசை, நாம் நம்முடைய குலைப்பானது நாம் வந்து எந்த திசையை நோக்கி நம்ம வந்து வெற்றி பெறுகிறோமோ அந்த திசையை நமக்கு வந்து கிழக்கு திசையை காட்டுகிறது. நீ விழித்தெழும் திசையே, நாம் வெற்றி பெறக்கூடிய திசை, நாம் வந்து உணர்வுடன் செயல்படக்கூடிய திசையே இந்த பூமிக்கு கிழக்கு திசையாகிறது. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. அப்படி இருந்தோம்னா கதிரவனினுடைய ஒளியானது நம்முடைய விரல்களிலே ஒலிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கதிரிகளினுடைய ஒளியானது நம்முடைய விரல்களிலே ஒலிக்கிறது. நட, செயல்படு. நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் நட, செயல்படு. நாளையே இருக்கக்கூடிய நாள் மட்டுமே நம்முடைய நாள் இல்லை, இனி வரக்கூடிய நாள் எல்லாமே நம்முடைய நாள் தான். அதனால தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இரு, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு, அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி மூணு மேத்தா பார்த்தோம்னா இந்த பகுதியை வந்து நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுத்திருக்கிறார். ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கே படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்று நடந்து செயல்படுத்தி கொண்டே இருக்குது. சரியா, இந்த பகுதி வந்து உனக்கு மனப்பாட பகுதி. இது மனப்பாடமாக எனக்கு எழுதி நீங்க புகைப்படம் எடுத்து அனுப்பணும். சரியா, நன்றி.